ஷாம் நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் வந்துருக்கோம் பொன்னியின் செல்வன் படம் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் பார்ட்டு எனக்கு தேட்டர் பற்றி ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ பசங்களாம் நிறைய பேர் வருவாங்க அதனால் வெயிட் பண்ணுறேன் நைட்டு 11 மணி ஷோ எங்களுக்கு வந்து தனியாக இங்கே ஷோ ஓட்டுவாங்க இந்த ஹோட்டல் ஃபீல்டு ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் பசங்க வருவாங்க எங்களுக்கு தனியாக தேட்டர் தோட்டுவாங்க நிறைய ஷோ போயிடுச்சு எல்லாம் ஃபுல்லு 11 o'clock பசங்கள்லாம் 10 மணிக்கு வேலையை முடிச்சு வரது கரெக்டாக இருக்கும் சரி வந்தாங்கன்னா அப்படியே சாப்பாடு சரக்குலாம் தன்னு உள்ளே போட்டு அப்படியே இது பண்ணலாம் சரி வாங்க உள்ளே போய் தேட்டர் கரெக்டாக அப்படியே இது பண்ணுறாங்க டிக்கெட் வந்து மார்னிங் போட்டாச்சு ஸோ அதனால் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டால் போதும் ஆக்சுவலாக அஞ்சில் வந்து இந்த சாந்தியம் பண்ணி ரவிகிருஷ்ணா நடித்து பொன்னியின் செல்வன் படம் வந்துச்சுங்க அந்த படத்தில் ப்ரெஸ் மீட் வந்து இதில் நடந்தது கிரீன்பார்க் ஹோட்டலில் பேங்க்வெட் ஹாலில் அப்போ நான் வந்து இந்த பேங்க்வெட் ஹால் இன்சார்ஜாக இருந்தேன் இப்போ 17 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து அப்போ அங்கே பார்த்தேன் இப்போ வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து பார்க்குற படம் டிக்கெட் வந்துச்சு ரெண்டு டிக்கெட் சுதா வரல ஆனால் தம்பி மட்டும் தான் வந்தோம் சுதா உள்ளே போவோம் டிக்கெட் வந்து $20 பரவாயில்ல பாகுபலி $25 இருந்தது இப்போ ஒரு டிக்கெட் $20 பரவாயில்ல அவ்வளோ சீப்பு தான் பாகுபலியோட இந்த பொன்னியின் செல்வன் நாவல்லாம் படித்ததும் இல்லைங்க அந்த கதையெல்லாம் யூடியூப்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் கேட்டதில்லை சரி டேரெக்டாக போய் படத்தையே பார்த்து பார்ப்போம் சஸ்பென்ஸாக இருக்கும் பார்க்க போகிறேன் என் மனசில் பட்டதை சொல்கிற படம் நல்லா இருக்கா நல்ல என்று ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதான் நம்ம ரிவ்யூ வேணுமா சரக்கு அடிக்கிறியா சரக்குலாம் தனியாக செல்வா சார் தப்பிச்சிட்டாரு மணி சார் படம் அப்படி சேர்ந்து இல்லையா ஆனால் நிறைய பசங்க நம்ம பசங்க தமிழ் படமாக எடுத்து ஓட்டும் அவங்க பசங்களே எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எங்களுக்கும் தனியாக ஷோ ஓட்டுவாங்க லேட் நைட்டில் அப்போ தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் என்னையா அதை பாப்பா எவ்வளோ பெருசாக எடுத்துருக்கீங்க பாருங்க நம்பாளுங்க இது வேறு பாப்பா ஆர்டர் பண்ணுறாங்க பசங்க போன தடவை வந்து நல்லா சைடிஷாக இருந்தாங்க தந்தூரி சிக்கனு ரவா லட்டு பீனட்ஸு அதெல்லாம் அந்த இந்த ஷார்ட்டில் போட்டுப்போம் பாருங்கள் வந்து தந்து கடை படத்தில் இந்த தடவை வந்து இங்கேயே ஆர்டர் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அல்ல இது என்னதுல சரணாஸ்தர் கட்டப்பை மாதிரி இது உங்களுக்கு கட்டப்பை இருக்குது இல்லைங்க கிருஷ்ணா பாப்பேன் அதுவே பார்த்தா இருந்தீங்களா இன்டர்வல் வரைக்கும் படம் கொஞ்சம் ஓகே தாங்க அந்த அப்படியே ஸ்லோவாக போகுது கேரக்டர்லாம் ஒன்றா ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் புரிய புரிய படம் இப்போ பாருங்க தேட்டரில் யாருமே இல்லை இங்கெல்லாம் அவங்க மூட்டு போயிடுங்க ஆப்ரேட்டர் தானே ஓடும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் அதே மாதிரி நம்மளே முடிச்சு நம்மளே போனது தான் பாருங்க எக்ஸிட்டில் வந்து நம்ம பசங்க தெரியுங்களா செருப்பு வச்சு வேலை விட மாதிரி நடங்க ஏன்னா போனால் திருப்பி உள்ள வர முடியாது சரி வாங்க நான் வெண்டில் முடிய போகுது போய் படத்தாச்சு பார்ப்போம் படம் தான் போர் அடிக்குது என்ன பண்ணுறது இப்போ 1 மணி சொன்னால் முடியறதுக்கு 2 மணி ஆகிடும் இங்கே இன்டர்வல் டைம் வரும் டைம் போட்டிருப்பேன் அவருக்கு இன்னும் 1.5 நிமிஷத்தில் படம் ஆரம்பிச்சிடும் உள்ளெல்லாம் பசங்க இருப்பாங்க எல்லாம் மறைஞ்சு உட்காந்துருக்காங்க எல்லாமே லக்ஸரி சீட் தான் பசங்க நல்லா ஜிம்பின் விஸ்கி எடுத்துருந்தாங்க அப்படியே போர்பன் விஸ்கி ஆச்சுன்னே படம் பார்த்தனால அவ்வளோ ஓகே
இந்த ஃபைட் சீன்லாம் ஃபுல்லாக பார்க்கும் போது எனக்கு 300 ரைஸ் ஆஃப் எம்பையர் படம் தான் ஞாபகம் வருது. அங்கே பிரம்மாண்டமாக இருக்கும், பரவாயில்ல இருக்கிற பட்ஜெட்டில் இதை வச்சு எடுத்தாங்களே, அது வரைக்கும் பாராட்டலாம். படம் செகண்ட் பார்ட் லீடு கொடுத்து முடிச்சிட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா படம் நல்லா இருக்குது, பட் ஆனால் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். மணி சார் வச்சு செஞ்சுட்டாரா? மணி சார் வச்சு செஞ்சுட்டாரா? படம் முடிச்சுங்க. கிளம்பிட்டேன் பாடம் சொல்லலாம், ஒன்றும் இல்லை வராங்க.